ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தோம்னா, நாம் 6ஆம் வகுப்பு தமிழ் பகுதியிலிருந்து மிக மிக முக்கியமான வினா உடைகளை வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 வினாக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த 50 வினாக்களிலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வினாக்கள், அது இல்லாமல் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய வினாக்களாகவே இருக்கும். ஸோ இந்த வினாக்களை வந்து எடுத்து வச்சுருக்கு. ஸோ 50 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த 6ஆம் வகுப்பு தமிழ் பகுதியில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 6ஆம் வகுப்பு முதல் வினா, தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல் எது? தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ஷன் அகநானூறு, ஏ அதாவது ஹா அகநானூறு, அடுத்தது கழித்தொகை, 10 பாட்டு, புறநானூறு. ஸோ தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து என்ன இருக்குன்னா புறநானூறாக இருக்கும். அடுத்தது இரண்டாவது வினா 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் மலைகளில் வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 400 ஆண்டுகளுக்கு முன் வந்து தமிழகத்தின் மலைகளில் வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்றதுக்கு, ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், முனிவர்கள், சங்க கால புலவர்கள், சித்தர்கள், சமண முனிவர்கள் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் மலைகளில் வாழ்ந்தவர்கள் வந்து யார் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தர்கள் தான் வந்து வாழ்ந்திருப்பாங்க. ஆப்ஷன் இ வந்து ஆன்சர். அடுத்தது 3ஆவது வினா, எவ்வழி நல்லவர் ஆடவர். ஸோ எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி அவ்வழி நல்லை வாழிய நிலனே, இப்பாடல் வரிகள் வந்து இடம்பெற்ற நூல் மற்றும் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே, இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்றது ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறோம். புறநானூறு ஔவையார், அடுத்தது அகநானூறு ஔவையார், நற்றிணை, கண்ணகனார், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4ஆவது மூதுரை ஔவையார். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து எது சரியான விடை அப்படின்னு தேர்ந்தெடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு ஔவையார், அதாவது எவ்வழி நல்லை ஆடவர் நல்லவர், அதாவது எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற பாடலை பாடியவர் வந்து புறநானூற்று ஔவையார், அதாவது புறநானூற்றை பாடிய ஔவையார். புறநானூற்றில் இடம்பெறக்கூடிய வரிகள் தான். ஸோ இந்த புறநானூற்று பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஔவையார் தான் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது 4ஆவது வினா, மிசை இச்சொல்லின் பொருள் என்ன? மிசை என்ற சொல்லின் பொருள் என்பது, மிசை அப்படின்னாவே மேடு, மிசை என்பது மேடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிசை என்பதன் பொருள் மேடு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5ஆவது வினா, தாராபாரதி எத்தனை ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றினார். ஸோ தாராபாரதி வந்து எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் என்பதற்கான விடை என்ன அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷனில் வந்து 29 ஆண்டுகள், 43 ஆண்டுகள், 34 ஆண்டுகள், 30 ஆண்டுகள். ஸோ இதில் எது சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா தாராபாரதி 34 ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். தாராபாரதி வந்து 34 ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். அடுத்தது வந்து 6ஆவது வினா, ஆற்றுணா என்பதன் பொருள் என்ன? ஸோ ஆற்றுணா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆற்றுணா என்பதற்கான பொருள் ஆற்று நீர், மழை நீர், அமிழ்தம், கட்டுச்சோறு. ஸோ ஆற்றுணா என்பது கட்டுச்சோறை குறிக்கக்கூடியது. ஸோ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னும் போது, ஸோ எந்த இடத்துக்கு போனாலையும் வந்து கட்டுச்சோறு வந்து கொண்டு போக தேவையில்லை அப்படின்றத இந்த இடத்துல வந்து குறிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆற்றுணா என்பது கட்டுச்சோறை குறிக்கும். அடுத்தது 7ஆவது வினா, குயில் பொன்னி எனும் கவிதை இதழை நடத்தியவர் யார்? ஸோ 7ஆவது வினா வந்து பார்த்திங்கன்னா குயில் பொன்னி என்ற கவிதை இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதற்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம், அதாவது பாரதியார், கல்யாண சுந்தரனார், நாமக்கல் கவிஞர், பாரதிதாசன். ஸோ குயில் பொன்னி அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பாரதிதாசனாக தான் இருக்கும். ஆப்ஷன் இ, அதாவது ஆப்ஷன் இ தான் வந்து ஆன்சர். குயில் பொன்னி என்னும் கவிதை இதழை நடத்தியவர் யார்? குயில் பொன்னி என்ற கவிதை இதழை நடத்தியவர் வந்து பாரதி தாசன். அடுத்தது 8ஆவது வினா, நாடாக ஒன்றே காடாக ஒன்று என்னும் புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? ஸோ நாடாக ஒன்றே காடாக ஒன்று என்ற என்னும் புறநானூற்று பாடலை வந்து பாடியவர் யார்?
ஸோ நாடாக ஒன்றே காடாக ஒன்றே எனும் புறநானூற்று பாடலை பாடியவர் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ போதஞ்சேதனாரா, மோசிக்கிறனாரா, அவ்வையாரா, கபிலரா. ஸோ நாடாக ஒன்றே காடாக ஒன்றே பாடலை பாடிய புறநானூற்று பாடலை பாடியவர் வந்து பார்த்தோம்னா அவ்வியார், ஆப்ஷன் இ தான் வந்து ஆன்சர். அடுத்தது 9வது வினா, மனிதனின் மனநிலையை இருள் அருள் இருள் மருள் தெருள் என குறிப்பிடுபவர் யார்? ஸோ மனிதனின் மனநிலையை வந்து இருள் அருள் தெருள் என்று குறிப்பிடுபவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா பசும்பொன்னாரா, பெரியாரா, வள்ளலாரா, பரமஹம்சரா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் ஆப்ஷன் வந்து மனிதனின் மனநிலையை வந்து இருள் மருள் தெருள் அப்படின்னு சொன்னவர் வந்து பசும்பொன்னார். ஆப்ஷன் ஏ வந்து அதாவது ஆ வந்து பசும்பொன்னார். அடுத்தது 10வது வினா, பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? அப்போ பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ 1978 79 1970 1973 அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பெரியாருக்கு வந்து யுனெஸ்கோ விருது வந்து எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா ஆப்ஷன் இ 1970 கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1970. அடுத்தது 11வது வினா, ஜவஹர்லால் நேரு தம் அன்பு மகளுக்கு எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார்? ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பார்னா தன்னுடைய அன்பு மகளுக்கு கடிதம் எழுதியிருப்பார். ஸோ சிறையில் இருந்த காலத்தில் வந்து அவர் வந்து கடிதம் எழுதியிருப்பார். ஸோ எத்தனை ஆண்டுகள் வந்து அவர் வந்து கடிதத்தில் வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 40 ஆண்டுகளா, 42 ஆண்டுகளா, 41 ஆண்டுகளா, 47 ஆண்டுகளா அப்படின்னு பார்த்தோம்னா 42 ஆண்டுகள். ஸோ ஜவஹர்லால் நேரு தம் அன்பு மகளுக்கு எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார் அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து 42. அடுத்தது 12வது வினா, முத்துராமலிங்கர் தம் சொத்துக்களை முழுவதையும் வந்து எத்தனை பாகங்களாக பிரித்தார்? ஸோ இதில் வந்து மிஸ்டேக் ஆகிருக்கும், பிரித்தார் அப்படின்றத வந்து மிஸ்டேக்காக இருக்குது, டைப்பிங் மிஸ்டேக்கு. அடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொத்துக்களை முழுவதையும் வந்து எத்தனை பாகங்களாக பிரித்தார் அப்படின்றதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா 17 பாகங்களாக பிரிச்சிருப்பார். ஸோ தன்னுடைய சொத்துக்களை வந்து 17 பாகங்களாக பிரிச்சிருப்பார். அதில் 16 பாகம் கொடுத்துட்டு 1 பாகம் மட்டும் அவருக்காக வச்சுருப்பார். அடுத்தது 13வது வினா, விஸ்வபாரதி கல்லூரி எங்கு? ஸோ விஸ்வபாரதி கல்லூரி எங்கே அமைந்துள்ளது? விஸ்வபாரதி கல்லூரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வபாரதி கல்லூரி வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்குது. அதாவது விஸ்வபாரதி கல்லூரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர், அதாவது ஆ வந்து ஆன்சர். அடுத்தது 14வது வினா, தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவர். அப்போ தெய்வீகம் தேசியம் இரண்டையும் வந்து இரு கண்களாக போற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ திருவிக்காவா, தேவநாயப்பாவலரா, முத்துராமலிங்கரா, பெரியாரா. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஏன்னா முத்துராமலிங்க தேவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகத்தையும் அதாவது தெய்வீகம் தேசியம் இரண்டையும் வந்து தன்னுடைய இரண்டு கண்களாக பாவித்துவர். அடுத்தது பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஸோ பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1978 தான் வந்து இவருக்கான அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. யுனெஸ்கோ விருது 1970 கிடச்சிருக்கும். பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1978. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16வது வினா, தலையா வெப்பம் தலைக்கவும், இதில் தலை என்பது எவ்வகை சொல்? ஸோ தலையா வெப்பம் தலைக்கவும், இதில் வந்து தலை என்பது எவ்வகை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெயர் சொல்லா, வினை சொல்லா, இடை சொல்லா, உரி சொல்லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வினை சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தலையா வெப்பம் தலைக்கவும், ஸோ தலையா வெப்பம் தலைக்கவும், இந்த தலையா அப்படின்றது வினை சொல்லை குறிக்கக்கூடிய சொல். அடுத்தது 17வது வினா, ஆறு என்பதன் பொருள். ஸோ ஆறு என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓர் எண்ணா தனி வழி குறை அப்படின்னு சொல்லு. ஸோ ஆறு என்பதன் பொருள் வந்து ஆறு வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ஆறு இருக்குது. அடுத்தது தனி, தனி அப்படின்றது வழியும் குறிக்கும். ஸோ தனியும் இருக்கும், அடுத்தது வழியும் இருக்கும். குறை என்பது, ஸோ குறை என்பது இந்த இடத்துல வந்து சாரி இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும். ஓர் எண், தலை, வழி என்பது சரியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
குறை என்பது தான் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாதது. அடுத்தது 18வது வினா, உம்பர் பொருள் தருக. ஸோ உம்பர் அப்படின்றது பொருள் தருக அப்படின்னா இதனுடைய பொருள் வந்து மேலே என்று பொருள்படும். உம்பர் அப்படின்றது மேலே என்று பொருள்படும். அடுத்தது 19வது வினா. ஸோ 19வது வினா வந்து பார்த்திங்கன்னா எண்களை பற்றி கண்டிப்பாக வந்து ஒரு வினா வந்து எல்லா எக்ஸாம்லேயும் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து எண்களை வந்து தமிழ் எழுத்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. ஸோ கா உ ப்ளஸ் உ ஏ அப்படின்றது. ஸோ இதற்கான விடை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கா, கா என்பது ஒன்றையும் உ என்பது இரண்டு. ஸோ ஒன்று ப்ளஸ் 12 ப்ளஸ்ஸு 2 ஏ என்பது இதனுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதனுடைய மதிப்பு கா உ என்பது, கா என்பது ஒன்றை உ என்பது இரண்டையும் ப்ளஸ்ஸு உ என்பது இரண்டையும் ஏ என்பது ஏழையும் குறிக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 39, அதாவது கா உ ங்கா. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 39 எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ங்கா கு என்பது 9 குறிக்கக்கூடிய சொல். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, ங்கா கு. அடுத்தது 20வது வினா. ஸோ 20வது வினாவில் வந்து பார்த்திங்கன்னா உலகம். ஸோ உலகத்துக்கு ஸ்பெல்லிங் டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ உலகம் அரசன் மேகம். உலகம் என்பது, உலகம் என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை குறிக்கும். அரசன் என்பது கொற்றவன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. அடுத்தது மேகம் என்பதன் பொருள் எழினி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 312. உலகம் என்பது நிலம், அரசன் என்பது கொற்றவன் மேகம் என்பது எழினி. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி தான் வந்து ஆன்சர். அடுத்தது 21வது வினா, சரியானதை காண்க. 21வது வினா வந்து சரியானதை காண்க. கடமையை செய், பலனை கேள். கடமையை செய், பலனை கேள். ஸோ சரியானதை காண்க, கடமையை செய், பலனை கேள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கடமையை செய், பலனை கேள். அடுத்தது கடமையை செய், பலனை கேள். அடுத்தது வந்து கடமையை செய், பலனை கேள். ஸோ இதில் வந்து எது சரியானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து எழுத்துக்கள், அதாவது எழுத்துக்கள் வந்து மாறுபட்டிருக்கும். அந்த எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் வந்து மாறுபட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ கடமையை செய், பலனை கேள். ஸோ கடமையை செய், பலனை கேள் என்பது வராது. அடுத்து கடமையை செய், பலனை கேள். இது ரெண்டுமே வந்து வராது. கடமையை செய், பலனை கேள். ஸோ கடமையை செய், பலனை கேள் அப்படின்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களில் கரெக்டாக. ஸோ இந்த கடமையை செய், பலனை கேள். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வேல்யூ வந்து வராது. ஸோ இதில் சரியான ஒன்று என்பது கடமையை செய், பலனை கேள் என்பது. இதுதான் வந்து சரியான வார்த்தை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 22வது வினா. ஸோ 22வது வினா வந்து பார்த்திங்கன்னா நீதி நூல்களுள் திருக்குறள், நீதி நூல்களுள் திருக்குறள் நாலடியாருக்கு பின் அடுத்து புகழ்பெற்ற நூல் எது. ஸோ நீதி நூல்கள் திருக்குறள், நீதி நூல்களுள் திருக்குறள் நாலடியாருக்கு பின்பு புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. ஸோ இதுதான் வந்து புறநானூறு தான் வந்து நீதி நூல்களான திருக்குறள் நாலடியாருக்கு பின்பு புகழ்பெற்ற ஒரு நூல் என்பது பழமொழி 400. ஸோ பழமொழி 400 அப்போது நீதி நூல்களுள் திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் அடுத்து புகழ்பெற்ற நூல் எது என்பது பழமொழி 400. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் அடுத்து புகழ்பெற்ற நூல் பழமொழி 400. அடுத்தது 23வதுனா, வைதோரை கூட வையாதே என்னும் பாடலை பாடிய சித்தர் யார். ஸோ வைதோரை கூட வையாதே என்று பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்றது பார்த்தோம்னா ஆப்ஷனில் கடுவழி சித்தர், கொங்கண சித்தர், அகத்திய முனிவர்,
பாம்பாட்டி சித்தர். ஸோ இதை இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு அப்படின்னு பார்ப்போம். ஸோ வைதோரை கூட வையாதே என்று கூறியவர் கண்டிப்பாக வந்து கடுவொளி சித்தர் தான் இருக்கும் சித்தர் பாடலில். அடுத்தது 24வது வினா, திண்ணையை இடித்து தெருவாக்கு என்னும் புது கவிதை ஆசிரியர் யார்? திண்ணையை இடித்து தெருவாக்கு என்ற என்னும் புது கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க தாரா பாரதி, பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசனா. ஸோ இதில் வந்து திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்னு சொன்னவர் வந்து தாரா பாரதி. ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்னு சொன்னார் தாரா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாரா பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க, தரை ஸோ தாரோடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டித்தான். அடுத்து 25வது வேணா, பழமொழி 400 என்னும் நூலில் ஆசிரியர் யார்? பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றுரை அறையனார், நான்முகனார், போதஞ்சேந்தனார், கபிலர். ஸோ இதில் வந்து பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழமொழி 400 என்பதன் ஆசிரியர் வந்து மூன்றுரை அறையனார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது, மூன்றுரை அறையனார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 26வது வினா, பிசிராந்தியார் எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு. ஸோ பிசிராந்தையார் என்னும் நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ஆண்டு, வழங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சாகித்ய அகாதமி விருது வந்து பிசிராந்தையார் என்ற நூலுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கோம். அது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோம்னா 1969 வழங்கியிருப்பாங்க. அடுத்தது, தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? ஸோ தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். ஸோ தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவிமணி, நாமக்கல் கவிஞர், அடுத்தது நா பிச்சமூர்த்தி, அடுத்தது பாரதிதாசன். ஸோ தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் வந்து யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் தான். அடுத்தது 28வது வினா, கடம் என்ற சொல்லின் பொருள். ஸோ கடம் என்ற இச்சொல்லின் பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ கடம் என்பதன் சொல்லின் பொருள், ஸோ கடகமா, உடம்பா, பனியா, கட்டடமா, கட்டமா. ஸோ இதில் எது சரி அப்படின்னு பார்ப்போம். கடம் என்றால் உடம்பை குறிக்கும், அப்போது ஆ 2வது ஆப்ஷன் தான் வந்து இதுக்கு விடை. 29வது வினா, அவள், ஸோ அவள் என்பது இச்சொல்லின் பொருள் என்ன? ஸோ அவள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா துன்பம் அவரை பிஞ்சு, துன்பம் அவரை பிஞ்சு பள்ளம் சேவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவள் என்பது என்ன வந்து என்னத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளத்தை குறிக்கும். அவள் என்றால் பள்ளம், மிசை என்றால் மேட்டை குறிக்கும். அவள் என்றால் பள்ளம், மிசை என்றால் மேடு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 30வது வினா, போற்றும் சடங்கை நன்னாதே, போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து உன்னை புகழ்ந்து பலரில் புகழால் ஒண்ணாதே. ஸோ போற்றும் சடங்கை ஒண்ணாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழால் ஒண்ணாதே. இவரிகள் புகழால் ஒண்ணாதே என்பதன் பொருள். ஸோ இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா புகழால் ஒண்ணாதே என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேராதே, சொல்லாதே, சொல்லாதே, செல்லாதே, கொடுக்காதே அப்படின்றது இதுக்கு வந்து ஆப்ஷனை கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் எது வந்து சரியானது அப்படின்னு பார்ப்போம். ஸோ போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழால் ஒண்ணாதே. இச்சொல்லில் புகழால் ஒண்ணாதே என்பதன் சொருள் வந்து பார்த்திங்கன்னா செல்லாதே, செல்லாதே என்பது தான் இதனுடைய இந்த வினாக்கான விடை, ஏ ஆப்ஷன் ஏ. 31வது வினா, நேரு தனக்கு மிகவும் பிடித்த அறிஞர் என யாரை கூறினார்? ஸோ நேரு வந்து தனக்கு பிடித்த அறிஞர் என யாரை கூறினார்? ஸோ நம்ம நேருக்கு பிடித்த அறிஞர் என்று யாரை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெட்ரன் ரசல்ஸா, ஷேக்ஸ்பியரா, காளிதாசரா, பெர்னட் ஷாவா. ஸோ நேரு தனக்கு மிகவும் பிடித்த அறிஞர் என்று பெர்னட் ஷாவை சொல்லியிருப்பார். அப்போது நேருக்கு பிடித்தவர் வந்து யார் அப்படின்னா பெர்னட் ஷா, சாரி பெட்ரன் ரசல்ஸ். ஸோ பெட்ரன் ரசல்ஸ் தான் வந்து நேருக்கு பிடித்த நபராக இருந்திருப்பார்.
அப்போ நேர் தனக்கு பிடித்த அறிஞர் என்று யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரன் ரசல்ஸ் தான் வந்து நேருக்கு பிடிச்ச ஆள். அடுத்தது 32வது வினா, நடுவன் அரசு முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு. ஸோ நடுவன் அரசு வந்து முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1973, 1978, 1995, 2006 அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ முத்துராமலிங்க தேவருடைய அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ 1995. ஸோ முத்துராமலிங்க தேவருடைய அஞ்சல் தலையை வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தாங்கன்னா 1995. அடுத்து 33வதுனா, மக்கள் அனைவரும் மனித சாதி என்னும் ஓரினமாக வேண்டும், மக்கள் அனைவரும் மனித சாதி என்று ஓரினமாக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஸோ மக்கள் அனைவரும் மனித சாதி என்று ஓரினமாக வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ முத்துராமலிங்கர், காந்தியடிகள், பெரியார், அம்பேத்கர். ஸோ மக்கள் அனைவரும் மனித சாதி என்னும் ஓரினமாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவர், ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து முத்துராமலிங்க தேவர், இவர் தான் வந்து மக்கள் அனைவரும் மனித சாதி எனும் ஓரினமாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 34வது வினா பொறுத்துக. ஸோ மில்டன், பெர்னார்ட் ஷா, டால்ஸ்டாய், காளிதாசர். ஸோ இதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆங்கில நாடக ஆசிரியர், ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், ஆங்கில கவிஞர், வடமொழி ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எது சரியானது அப்படின்றது மேட்ச் பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மில்டன் என்பவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மில்டன் ஆங்கில கவிஞர். ஸோ மில்டன் என்பவர் ஆங்கில கவிஞர். அடுத்தது பெர்னார்ட் ஷா. பெர்னார்ட் ஷா என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில நாடக ஆசிரியர். பெர்னார்ட் ஷா வந்து ஆங்கில நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தரா. டால்ஸ்டாய் வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தர் தான் டால்ஸ்டாய். அடுத்து காளிதாசர் வடமொழி ஆசிரியர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மில்டன் ஆங்கில கவிஞர். ஸோ இதுக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா இ, ஆப்ஷன் இ வந்து விடை. 3-1-2-4. ஸோ இதுதான் வந்து இதுக்கான விடை. அடுத்தது 35வது வினா, காளிதாசர் எழுதிய நாடகத்தின் பெயர் என்ன? ஸோ காளிதாசர் எழுதிய நாடகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சாகுந்தலம். ஸோ காளிதாசர் எழுதியது வந்து பார்த்திங்கன்னா சாகுந்தலம், ஆப்ஷன் இ வந்து சாகுந்தலம். ஸோ ரூபாவதி, மனோவிஜயம், நீர்க்குமிழி இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதியிருக்க மாட்டார். பட் சாகுந்தலம் வந்து பார்த்திங்கன்னா காளிதாசர் எழுதியிருப்பார். காளிதாசரின் காளிதாசர் எழுதிய நாடகத்தின் பெயர் வந்து சாகுந்தலம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 36வது வினா, பெண்களுக்கு சுயமரியாதை தான் முக்கியம் என்று கூறியவர் யார்? ஸோ பெண்களுக்கு சுயமரியாதை தான் முக்கியம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஈவேரா பெரியார். ஸோ இவர் தான் வந்து பெரியார் தான் வந்து சொல்லியிருப்பார், பெண்களுக்கு சுயமரியாதை தான் முக்கியம் என்று கூறியவர் வந்து ஈவேரா. இளைஞர்களுக்கு சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவேகானந்தர் சொல்லியிருப்பார். இளைஞர்களுக்கு சுயமரியாதை தான் முக்கியம் என்று கூறியவர் விவேகானந்தர். ஆனால் இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு சுயமரியாதை தான் முக்கியம் என்று கூறியவர் ஈவேரா, அதாவது பெரியார். அடுத்து 37வது வினா, இந்து புத்த சமய மேதை என்று போற்றப்படுவர் யார்? ஸோ இந்து புத்த சமய மேதை என்று போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்து புத்த சமய மேதை என போற்றப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். ஸோ புத்த சமயத்தை வந்து பின்பற்றியிருப்பார் முத்துராமலிங்க தேவர். வந்து இந்து மற்றும் புத்த சமயத்தின் மேதையாக விளங்கியிருப்பார் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவர். அடுத்தது 38வது வினா, யாருடைய புத்தகங்கள் மிகவும் சுவையானவை என்று நேரு கூறினார்? ஸோ யாருடைய புத்தகங்கள் மிகவும் சுவையானது என்று நேரு சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா காளிதாசரா, கிருபாலினியா, ஷேக்ஸ்பியரா, ஃப்ளாட்டோவா. ஸோ யாருடைய புத்தகங்கள்
புத்தகங்கள் மிகவும் சுவையானது என்று நேரு கூறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோவோட புக்கு தான், அதாவது இ ஆப்ஷன் இ வந்து பிளாட்டோ. ஸோ இவருடைய புத்தகங்கள் தான் வந்து மிகவும் சுவையானது என்று நேரு சொல்லியிருப்பார் பிளாட்டோவோட. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பிளாட்டோ புத்தகங்களை வந்து மிகவும் சுவையானது, அப்போ பிளாட்டோவோட புக்கு வந்து சுவையானது. அடுத்தது 39வது வினா, வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார்? ஸோ வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர், இதில் ஆப்ஷன் ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் முத்துராமலிங்க தேவர், முத்துராமலிங்க தேவர். அடுத்தது 40வது வினா, முத்துராமலிங்க தேவரை, ஸோ தேவருக்கு இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ முத்துராமலிங்க தேவரை வந்து தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? ஸோ முத்துராமலிங்க தேவரை வந்து தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. ஸோ திருவிக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவரை வந்து தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 41வது வினா, ஸோ பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை நாட்கள் சமூக தொண்டாற்றினார்? பெரியார் வந்து தன்னுடைய வாழ்நாளில் வந்து எத்தனை நாட்கள் வந்து சமூக தொண்டாற்றினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8600 நாட்கள். ஸோ எத்தனை நாட்கள் வந்து சமூக பெரியார் வந்து தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை நாட்கள் சமூக தொண்டாற்றினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8600 நாட்கள் வந்து சமூக தொண்டாற்றியிருப்பார். அடுத்தது பொருந்தாதது எது, பொருந்தாதது எது? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பட பட வள வள குடு குடு அப்படின்னு சொல்லி இருக்கிறது, இதெல்லாமே பிரித்தா வந்து பொருள் தராது. அடுத்தது வா வா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிரித்தா வந்து பொருள் தரக்கூடியது. ஸோ இதனால் வந்து இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ இதுதான் ஆப்ஷன் இ வந்து வா வா. அடுத்தது 43வது வினா, அழுத்தம் தர பயன்பாடு சொல் எது? ஸோ அழுத்தம் தர பயன்பாடு சொல் எது, அழுத்தம் தர பயன்பாடு சொல் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் ஏ, அதாவது ஆப்ஷன் ஆ வந்து பார்த்திங்கன்னா ஏ ஏ, இதுதான் வந்து அழுத்தம் தர பயன்பாடு சொல் ஆகும். அடுத்தது 44வது வினா, கா ஆ. ஸோ கா ஆ எனும் தமிழ் எண்ணிற்கு இணையான சொற்களை காண்க. ஸோ கா என்பது ஒன்றை குறிக்கும், ஆ என்பது இது வந்து பார்த்திங்கன்னா 8 வந்து குறிக்கும், அதாவது 18 குறிக்கும். ஆப்ஷன் பி வந்து 18. அடுத்தது 45வது வினா, உலகின் சிறந்த நாவல்களில் ஒன்றாக நேரு குறிப்பிடும் நாவல் ஆசிரியர் யார்? ஸோ உலகின் சிறந்த நாவல்களில் ஒன்றாக நேரு குறிப்பிடும் நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ டால்ஸ்டாய். ஸோ உலகின் சிறந்த நாவல்களில் ஒன்றாக நேர் குறிப்பிடும் நாவலின் ஆசிரியர் யார்? டால்ஸ்டாய். அடுத்தது வந்து ஆலைகள் வைப்போம், 46வது வினா, ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் என்றவர் யார்? ஸோ இந்த பாடலை வந்து பாடியவர் வந்து கண்டிப்பாக யாருன்னு தெரியும், பாரதியார். ஆப்ஷன் இ பாரதியார், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் என்றார். அடுத்தது 47வது பொறுத்துக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டோ ஆங்கில நாடக ஆசிரியர் இதுக்கான இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ளாட்டோ பெட்ரன் ரசல்ஸ், ஃப்ளாட்டோ பெட்ரன் ரசல்ஸ். அடுத்தது கிருபாலினிஸ் ஷேக்ஸ்பியர். ஸோ ஃப்ளாட்டோ என்பவர் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃப்ளாட்டோ என்பவர் கிரேக்க சிந்தனையாளர். ஸோ ஃப்ளாட்டோ என்பவர் கிரேக்க சிந்தனையாளர், பிளாட்டோ என்பவர் கிரேக்க சிந்தனையாளர். பெட்ரன் ரசல்ஸ், பெட்ரன் ரசல்ஸ் என்பவர் சிந்தனையாளர் கல்வியாளர், பெட்ரன் ரசல்ஸ் என்பவர் சிந்தனையாளர் கல்வியாளர். கிருபாலினி என்பது விஸ்வபாரதி பணிபுரிந்த பேராசிரியர். கிருபாலினி என்பது யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். அடுத்தது ஷேக்ஸ்பியர் வந்து ஆங்கில நாடக ஆசிரியர், ஷேக்ஸ்பியர் வந்து ஆங்கில நாடக ஆசிரியர். ஸோ இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா 3421 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஆ
ஸோ 3, 4, 2, 1. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன்சர். அடுத்தது 48வது வினா, முத்துராமலிங்கர் பற்றிய புகழ்மொழிகளுள் அல்லாதது எது? ஸோ முத்துராமலிங்கர் தேவருடைய புகழ்மொழிகள் அல்லாதது எது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, புலமையில் கபிலர், கொடையில் கர்ணன். புலமையில் கபிலர், கொடையில் கர்ணன், படையில் ராவணனாக இந்திய தாயின் நன்மகன். ஸோ இந்திய தாயின் நன்மகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எது வந்து அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ படையில் ராவணனாக வந்து இருந்திருக்க மாட்டார். அப்போ இ ஆப்ஷன் சரியானது. ஸோ இதில் வந்து தவறான ஒரு விஷயந்தான், அதாவது புகழ்மொழிகள் அல்லாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ படையில் ராவணனாக அப்படின்றது தான் வந்து மிகச்சரியான விடை. அடுத்து 49வது வினா, முத்துராமலிங்கரின் விருப்பத்திற்கு இணங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து எப்போது மதுரைக்கு வருகை புரிந்தார்? ஸோ 6/9/1939 தான் வந்து மதுரைக்கு வருகை புரிந்திருப்பார். மதுரைக்கு வருகை புரிந்த நாள் வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். முத்துராமலிங்கரோட விருப்பத்திற்கு இணங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து எப்போது மதுரைக்கு வருகை புரிந்தார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, 6/9/1939 வந்து வருகை புரிஞ்சிருப்பார். அடுத்தது 50வது வினா, சுதந்திர பயிரை தண்ணீரை விட்டே வளர்த்தும் கண்ணீரால் காத்தும் என்பது யாருடைய வாக்கு? ஸோ சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டே வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்கு? ஸோ யாருடைய வாக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ முத்துராமலிங்கரா, திருவிக்காவா, காந்தியடிகளா? ஸோ பாடலை பாடுவதில் வந்து பாரதியார் தான் பாடியிருக்கிற. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டே வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம். சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டே வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்ற பாடல் வரிகள் வந்து பாடியவர் பாரதியார். ஸோ இந்த 50 வினாக்கள் வந்து முடிவுற்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போன்று வரக்கூடிய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.